தனி தெலுங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு ஊழியர்கள் சங்கத்துடன் ஆந்திர முதலமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. மின்தடை, போக்குவரத்து பாதிப்பு போன்ற காரணங்களால் சீமாந்திரா பகுதி முடங்கியுள்ளது. தனி தெலுங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சீமாந்திரா பகுதியில் அரசு ஊழியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் போக்குவரத்து அடியோடு முடங்கியதுடன் மக்களின் அன்றாட வாழ்க்கையும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. மின்துறை ஊழியர்களும் போராட்டத்தில் இறங்கியுள்ளதால் சீமாந்திரா பகுதியில் உள்ள 13 மாவட்டங்களில் 4வது நாளாக மின்தடை நீடிக்கிறது. மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதற்கிடையே தனி தெலுங்கானாவை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்து வந்த YSR காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் உடல்நிலை மோசமடைந்ததால் நேற்று இரவு முன்னறிவிப்பு ஏதுமின்றி அவரை போலீசார் தூக்கிச் சென்று மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்நிலையில் தெலுங்கானா குறித்த அமைச்சரவை குழு நாளை ஆலோசனை நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது.